டு ட்ரெண்டி நெயில் ஆர்ட் சேனல். இன்றைக்கி நம்ம கார்ட்டூன் நெயில் ஆர்ட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம கார்ட்டூன் நெயில் ஆர்ட்டில் பார்க்க போகிறது ஒரு டெரரான ஃபேஸ் நம்ம ட்ரா பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம பி ட்ரா பண்ண போகிறோம். இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. ரெண்டு யூ ஷேப் அப்படியே ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ அது பி மாதிரி இருக்கணும். இது அந்த கார்ட்டூனோட ஐப்ரோஸ் அண்ட் ஐஸ் வந்து நம்ம ட்ரா பண்ணியாச்சுப்போம். இப்போ அந்த ஐப்ரோவோட லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரைட் லைன் ட்ரா பண்ணி அதை டிவைட் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி குட்டி குட்டி லைன்ஸ் நான் ட்ரா பண்ணிக்கிட்டேன். தென் இப்போது ஐபால் ட்ரா பண்ண போகிறோம். தென் அந்த கார்ட்டூனோட நோஸ் ட்ரா பண்ணுறேன். இந்த மாதிரி யூ ஷேப் ட்ரா பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் அந்த கார்ட்டூனோட லிப்ஸ் நான் ட்ரா பண்ண போகிறேன். ஸோ இந்த மாதிரி வேவியாக அப் அண்ட் டவுனில் ட்ரா பண்ணிக்கிறேன். அதே மாதிரி ஹேருக்கும் வேவியாக அப் அண்ட் டவுன்ஸில் இந்த மாதிரி வி ஷேப்பில் நான் ட்ரா பண்ணிக்கிறேன். இதுக்குள்ளே இப்போ நம்ம கலர் பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட் ஃபிங்கரில் இந்த மாதிரி ஃப்ரெண்ட் ஸ்டெப் நெயிலார்ட் மாதிரி ஹாஃப் கலர் பண்ணிக்கோங்க. எல்லோ கலரில் ஸோ ஸ்ட்ரைட் லைன் நம்ம ட்ரா பண்ண போகிறோம். இந்த மாதிரி அண்ட் அதை டிவைட் பண்ணுற மாதிரி குட்டி குட்டி லைன் ஆல்ரெடி அந்த ஃபேஸில் நம்ம ட்ரா பண்ண மாதிரி இங்கேயும் நம்ம ட்ரா பண்ணிக்க போகிறோம். இந்த மாதிரி ட்ரா பண்ணிக்கோங்க. அங்கே நம்ம ட்ரா பண்ண மாதிரி இங்கேயும் ஸ்ட்ரைட் லைன் அதை டிவைட் பண்ணுற மாதிரி ரெண்டு மூணு லைன்ஸ் ட்ரா பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட ஃபஸ்ட்டு காமிக் நெயில் ஆர்ட் ரெடி ஆகிடுச்சு. வாங்க நெக்ஸ்ட் நெயில் ஆர்ட் போகலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது மிக்கி மவுஸ் நெயில் ஆர்ட். அதுக்கு பேஸ் கலர் நான் ரெட் எடுத்திருக்கேன். ஸோ பிளாக் கலரில் ஒரு ரவுண்ட் நான் ட்ரா பண்ணிக்கிறேன். கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ மிக்கி மவுஸோட இயர்ஸ் நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். அதுக்கு இந்த மாதிரி யூ ஷேப்பில் ஒரு கர்வ் ட்ரா பண்ணிக்கோங்க லெஃப்ட் அண்ட் ரைட் சைட். ஸோ மிக்கி மவுஸோட இயர்ஸ் நம்ம ட்ரா பண்ணுறோம். மிக்கி மவுஸ் ஷேப் முடிஞ்சிருச்சு. ஸோ நெக்ஸ்ட் ஃபிங்கருக்கு என்ன ட்ரா பண்ணுறதுன்னு பார்க்கலாம்.
நான் அகெயின் வந்து ரெட் கலர் தான் எடுத்திருக்கேன் பேஸாக. ஸோ இப்போ வந்து ஒயிட் கலரில் இந்த நெயில்ஸ் ஃபுல்லாக டாட் வைக்க போகிறேன். நான் டாட் வைக்கிற அந்த இது பார்த்திங்கன்னா ப்ளஸ் ஷேப்பில் இருக்கும். ஸோ மேலே கீழே லெஃப்ட் அண்ட் ரைட்டில் நான் டாட் வைக்கிறேன். ஸோ அது கொஞ்சம் ஈவனாக இருக்கும், ரொம்ப கிளம்ஸியாக இல்லாமல் ஈவன் லுக் கொடுக்கும். அதனால் நான் அப்படி வைக்கிறேன். ஸோ செகண்ட் மிக்கி மவுஸ் நெயிலாட்டும் முடிஞ்சு போச்சு. இப்போது நெக்ஸ்ட் நெயிலார்ட் பார்க்கலாம் வாங்க. இந்த நெயிலார்ட்க்கு நான் எல்லோ கலர் பேஸாக எடுத்திருக்கேன். இந்த நெயில்ஸ்க்கு நம்ம மிக்கி மவுஸ் தான் ட்ரா பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் மிக்கி மவுஸோட ஐஸ் வந்து நான் ஒயிட் கலரில் இந்த மாதிரி ஓவல் ஷேப்பில் பெயிண்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் நம்ம கர்வாக ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கிறோம். கொஞ்சம் கர்வாக இருந்தால் போதும் நோஸ் பார்ட்டுக்காக. அதுக்கப்புறம் ஐஸோட அவுட்லைன் நான் ட்ரா பண்ணிக்கிறேன். இப்போது அந்த சைடு ஐஸ் வந்து மூணு கர்வ் நான் ட்ரா பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்து மிக்கி மவுஸோட கண் அடிக்கிற மாதிரி இருக்கும். இப்போது நோஸ் நான் வரைஞ்சிக்கிறேன். நோஸ்க்குள்ளே கலரும் பண்ணியாச்சு. மிக்கி மவுஸோட லிப்ஸ்க்கு இந்த மாதிரி கர்வ் ஷேப்பில் ட்ரா பண்ணிவிட்டு அதோடய எட்ஜில் ஒரு ஏரோ மாதிரி போட்டுக்கோங்க. அடுத்தது மிக்கியோட ஐபால் வரைய போகிறேன். அதுக்கு நான் பிளாக் கலர் எடுத்திருக்கேன். ஸோ பிளாக் கலரில் இந்த மாதிரி டாட் வச்சுக்கோங்க. அவ்வளோதாங்க நம்மளோட அழகான கார்ட்டூன் நெயிலார்ட் ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, பாய்.